எல்லாரும் ரெடி ஆவியாச்சா? சீக்கிரம் ரெடி ஆகுங்க, இந்த கொரோனா போக மாட்டேக்கு. இதால யாரையும் கூப்பிடாம பால் காய்க்க வேண்டியிருக்கு. ஆனி ரெடி ஆயிட்டியா? ஜாஸ் புறப்பட்டுட்டாளா? ஆ முடிஞ்சு அத்தே, வாரே. எம்மோ என்ன காலையிலேயே ரொம்ப டென்ஷனா இருக்கா, என்னாச்சோ? வால உனக்கு இப்பதான் விடிஞ்சோ? உன் அண்ணன் எப்படியாவது வந்துருவான்னு பார்த்தேன், பாவம் வர முடியாம போச்சு அவனுக்கு. இனி பிள்ளை பிறந்து பார்க்கதான் வர முடியும்னு சொல்லிட்டான். இந்த கனகா எந்தால போனாலும் இன்னும் வரல. பால் காய்க்கும் வீட்டுல வேலை இருக்கும்னு தெரியாது அவளுக்கு. வரட்டும் அவா, பாத்துக்கிடே. சரிம்மோ, டென்ஷன் ஆகாத. உனக்கு என்ன மக்களே, நீ ராசாத்தி போல இருக்கா. ஆனி கிளம்பிட்டியா? நேரம் ஆகு, என்ன பண்ணிட்டு இருக்கா நீ? இன்னும் வந்துட்டேன் அத்தே, முடிஞ்சு கிளம்பிட்டேன். சரி அப்ப வாங்க, நல்ல நேரம் முடிய முன்னாடி பால் காய்ச்சிருவோம். இல்லை நீ அண்ணனுக்கு வீடியோ கால் பண்ணு, அவன் அதுலயாவது பாக்கட்டு. வாங்க போவோம். சரிம்மா, பண்றேன். அத்தே நான் பாப்பா கூட டியூஷன் படிக்கிற பொண்ணுங்க ரெண்டு பேரை கூப்பிட்டேன் அவன் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு. அப்புறம் டியூஷன் டீச்சரையும் வர சொன்னேன்ட்டே. ஒரு அஞ்சு நிமிஷம் பாப்போமா, கொஞ்சம் பொறுங்க. யார கேட்டுட்டீங்க நீ அவியில கூப்பிட்டா? இந்த வீட்டுல என்ன கேட்காம எதுவும் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? கூப்பிடக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டியா? ரித்விக் ஃபோன் பண்ணட்டும், அவன்கிட்ட பேசிக்கிறேன். எனக்கு ஆயிஷாவை பார்த்தாலே பிடிக்காது, அவ மூஞ்சும் அவளும். சரி நீங்க வாரியெல்லாம் இல்லைனா போட்டா. ஐயோ அண்ணி, என்னால ஏச்சு வாங்கிட்டாவல அம்மட்ட. நான் சொன்னது நல்லதுன்னு அவியா ஆயிஷாவை கூப்பிட்டாவ. லே என்ன, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணினியா? ஆமாமா பண்ணினே, அவன் ஃபோன் எடுக்கல, டியூட்டிக்கு போயிருப்பானா இருக்கும். ஊருக்கு வரதான் முடியல, ஃபோன்லயாவது பால் காய்க்கதான் அம்மாவையும் பாப்பான்னு நினைச்சேன். நான் காலையில பேசினப்ப டியூட்டிக்கு டைம் ஆயிட்டுன்னு தான் கிளம்பின தேவிய. ஹாய் ஜாஸ்மி, நாங்க வந்துட்டோம், வா விளையாடுவோம். என்ன ஆயிஷா, என்ன வரல? வருவாளா மாட்டாளான்னு தெரியலையே. அம்மைக்கு வேற அவளை கண்டாலே பிடிக்க மாட்டேக்கு, நமக்கு அவளை தவிர வேற யாரையும் பிடிக்க மாட்டேக்கு. இவ எங்க போனா? இப்ப யாரு நேரங்காலம் தெரியாம போன் பண்றது? ஹே காவியா, ஜாஸ், அச்சு, என்ன எல்லாரும் விளையாடுறீங்களா? ஹாய் ஆண்டி. ஆனி அக்கா எங்க இருக்காவ? அவளா, அவ கிச்சன்ல இருக்கா. சரி ஆண்டி. ஆயிஷா உள்ளவா? எல்லாரும் கிச்சன் வரைக்கும் உள்ள கூப்பிட்டுருவா. இவளுக்கு என் மகன் கிட்ட சொல்லி நாலு போடு போட்டாதான் திருந்துவா. ஹாய்க்கா, எப்படி இருக்கிய?
உடம்புக்கு பரவாயில்லையா? டெலிவரி எப்போ சொல்லியிருக்காவ? வாங்கி வச்ச கிஃப்டையே மறந்துட்டேங்க்கா. நாளைக்கு பாப்பாட்ட கொடுத்து விடேனே. அவன் வீட்டில் ஒரே வேலைக்கா. அம்மா நீங்கள் சொன்னீங்க தான் விட்டாவ. நல்லா இருக்கேன் ஐஷா. உடம்புக்கு கஷ்டமாக தான் இருக்கு. அடுத்த மாதம் டெலிவரி இருக்கும்னு சொல்லியிருக்காவ. இவைய வேற எப்போ வருவாவன்னு தெரியல. ஹாலில் கொஞ்சம் பூ இருக்கு, ஒரு ட்ரேயில் எடுத்துட்டு வரியா? சரிக்கா, இன்னும் எடுத்துட்டு வரேன். ஆனி அக்கா எவ்வளோ பாசமாக பேசாவ. ஆனால் ஆன்ட்டி எப்போ பார்த்தாலும் முறைக்கிட்டே தான் இருக்காவ. நம்மளை பார்த்து கடவுளே, என்னது இது? விடல அவளை. ஐயோ, என்ன சவுண்ட் இது? ஆயிஷா கீழே விழுந்துட்டாளோ?